மார்னிங் நம்ம டைம் சேனலில் நிஃப்டிக்கான இம்பார்ட்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருந்தேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒன்று தான் கொடுத்துருந்தேன், 32,685. ஸோ அந்த லெவல் எக்ஸாக்டாக இங்கே இந்த லெவலில் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற லெவலில் லைன். பட் ஒன்ஸ் மார்க்கெட் அந்த லெவலில் பிரேக் பண்ணக்கப்புறம் ஆல் டைம் ஹை டெஸ்ட் பண்ணாங்க, ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே மேலே மொமெண்டம் கொடுத்தாங்க. டு பி ஃப்ரேங்க், நான் இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டிங் டே வரும்னு எதிர்பார்க்கல. அதே சமயத்தில் ஆல் டைம் ஹை டெஸ்ட் பண்ணிட்டு மேலே ஆல் டைமிங் மேலே டெய்லி க்ளோசிங் வரும்னு எதிர்பார்க்கல. பிகாஸ் நம்மளுக்கு இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு டைம் இருக்குது, அதுக்கு முன்னாடியும் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறது, அண்ட் தென் எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் டே போகுங்கிறது ரிஸ்க்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்தா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலை. பட் இருந்தாலும் மார்க்கெட் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, அண்ட் அந்த ஆல் டைம் ஹை லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணி நியூ ஆல் டைம் ஹையும் மேக் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளோ ஆனவோ அந்த ஃப்ளோவில் தான் நாமளும் ட்ரேட் பண்ணணும். ஸோ நாமளும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணது நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் டேவாக போயிருக்கு. பட் இவென்ச்சுவலி பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க, வேறஸ் பேங்க் நிஃப்டி இன்னும் வந்து ஆல் டைம் ஹையை கூட டெஸ்ட் பண்ணல. ஸோ பேங்க் நிஃப்டி அந்த ஒரு ஃபாலோ வந்ததில் மிட் பாயிண்டில் தான் இருக்கிறாங்க, இன்னும் அப்பர் ரேஞ்சுக்கே போகணும். ஸோ கிளியர்லி பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும் ஆர் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மொமெண்டமாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் சிங்காக ட்ரேட் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னும் வந்து நிஃப்டி எல்லாத்துக்கு புல்லிஷாக இல்லை, அதே சமயத்தில் நிஃப்டி கூட சேர்ந்து பேரெல்லாம் ட்ரேட் பண்ணல. ஸோ அதனால் நிஃப்டி புல்லிஷாக இருக்க அந்த பேங்க் நிஃப்டி பேரிஷாக இருக்கிறதுனால ஒன்று நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் புல்லிஷாக ஆக்கிட்டு ரெண்டு பேரும் மேலே போகலாம், ஆர் பேங்க் நிஃப்டி நிஃப்டி கீழே புல் பண்ண பார்த்துட்டு அண்ட் தென் மார்க்கெட்டை கீழே கொண்டு போக ட்ரை பண்ணலாம். ஸோ ரெண்டு பேரும் பேரலாக ட்ரேட் பண்ணதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் பிகர் பிக்சரில் ஐடி செக்டர் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டில் இந்த ரேஞ்ச் இருக்குது. இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த ரேஞ்சோடைய அப்பர் ரெண்டு ஐடி செக்டர் இருக்குது. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஐடி செக்டர் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஐடி செக்டர் நல்லா மொமெண்டம் கொடுக்கும். ஐடி செக்டர் நல்லா மொமெண்டம் கொடுச்சுன்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நடந்துட்டு இருக்கிறது தான் யூஸ்வலாக, மேலே போவாங்க கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வருது, இந்த டைம் தான் நல்லா பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்ல மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அட் த சேம் டைம் ஐடி செக்டரும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டாங்கன்னா ரொம்பவே நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி ஃபிஃப்டி கண்டிப்பாக மேலே தான் மூவ் ஆகும். அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மொமெண்டம் ஒன்று தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு தடவை கன்சல்டேட் ஆனாங்க, அண்ட் தென் ஒன்ஸ் அந்த கன்சல்டேஷன் பிரேக் பண்ணப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் இருந்தாங்க, அந்த கன்சல்டேஷன் பிரேக் பண்ணக்கப்புறம் அகெயின் ஒரு கன்சல்டேஷன் இருந்தாங்க. ஸோ மோரல்லஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து 3 to 4 months ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல, அண்ட் தென் மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்பர் எண்டில் இந்த இடத்துல ஒரு கேப் பார்டர் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த கேப் பார்டரை போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே போகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக 3 இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸும் மேலே கொண்டு போவோம், பிகாஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெவி செக்டர் அப்படிங்கிறதுனால. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ரெண்டு பேரும் சிமிலராக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு, இந்த ஹையரே ஹையர்லோ பேட்டர்ன் ஃபார்மாக இருக்குது. இன்னும் இந்த பேட்டர்னுடைய லோவை பிரேக் பண்ணல. ஸோ ஒன்ஸ் இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வீக்னஸாக இருக்கும். அன்டில் தென் மார்க்கெட் இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணி மார்க்கெட் மேலே போக தான் ட்ரை பண்ணோம். பட் இவென்ச்சுவலி நிஃப்டி வந்து ஆல் டைமே பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டாங்க, இன்னும் பேங்க் நிஃப்டி போகல. ஸோ அதனால் ரெண்டு பேரும் பேரலாக ட்ரேட் பண்ணாத காரணத்தினால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் சேம் சிமிலர் அதே பேட்டர்ன் தான் இருக்குது. ஸோ ஹையரே ஹையர் லோ பேட்டர்னு, அண்ட் இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் வீக்னஸ் இருக்கும். அதேமாதிரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் என்ன ஃபார்ம் ஆனிச்சோ அதே பேட்டர்னோடய ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அண்ட் எஸ்டே வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், சாரி இதுக்கு முன்னாடி அனலைஸ் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பயர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டி மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணாங்க, இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் ரொம்ப நேரமாக வந்து கன்சல்ட் ஆகிட்டு இருக்கேன்னா, அண்ட் தென் ஃபைனலி இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா சிங்கிள் டேலேயே வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போக பார்த்தாங்க. மோரலஸ் பயர்ஸ் ஆக்டிவாக இருக்குங்க, பயர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டிட்டாங்க. நிஃப்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு ஆல் டைம் ஹைக்கு மேலே. ஸோ பயர்ஸ் இதுக்கு மேலே மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும். எதர் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஹால்ட் ஆகி கன்சல்டேட் ஆனாலும் ஃபேக் ப்ரேக்அவுட் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல ரீட்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டை ப்ரிடிக் பண்ண வேணாம், பிகாஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு பேரும் பேரலாக ட்ரேட் பண்ணல. அதனால் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போதோ அந்த டைரக்ஷன்லேயே ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்குன்னு கலர் ஆஃப் த கேண்டிலை பார்த்து ட்ரேட் பண்ண வேணாம், லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றபடியும் சந்திப்போம், மகிழ்ச்சி.